இட்டு பொட்ஸின் மலை எந்த விடையிலான நேஷம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இன்னையோட 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நேற்று நைட்டே வந்து பார்த்துருந்தோம். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார், ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட ப்ரோமோ தான் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து வர்ஷினியை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ராணாவை வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டு, என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது இவங்க ரெண்டு பேரும் யார் இந்த வீட்டில் வந்து தண்ணி கேட்டாலும், என்ன விஷயங்கள் கிச்சன்லேருந்து கேட்டாலும் இவங்க தான் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், சர்வன்ட் மாதிரி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது இந்த ஒரு டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு இவங்க ரெண்டு பேரும் டிசர்விங்காக? எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி நிறைய இடங்களில் வந்து அவங்க பேசுகிறதே வந்து லூஸ் பண்ணாங்க. பட் ராணாவுக்கு ஏன் அந்த ஒஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தெரியல. அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா தான் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3வது ப்ரோமோவில் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.